அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் கேட்க இருப்பது எழுத்தாளர் திருமதி சரோஜா ராமமூர்த்தி அவர்களின் நிறைந்த மனம் சிறுகதை. தியாகராஜ ஐயர் வீட்டு 60 கல்யாணத்துக்கு நீதான் போகும்படியா இருக்கும். எனக்கு அன்று ஆபீஸில் முக்கியமான வேலைகள் இருக்கின்றன. சில பேப்பர்கள் மேலுக்கு போயாக வேண்டும் என்றார் என் கணவர் சஷ்டியப்த பூர்த்தி அழைப்பிதழை கையில் வைத்து கொண்டு. ஆமாம், போனாங்க. எனக்கு 2-3 சிறுகதைகள் எழுதியாக வேண்டும். ஹிந்தி வகுப்பு வேறு இருக்கிறது. இதற்கெல்லாம் யார் போகிறது என்றேன் வழக்கமான புன்சிரிப்புடன். ஓஹோ, பரவாயில்லையே, இவ்வளவு தூரம் பேச வந்துட்டே உனக்கு. போகட்டும், உனக்கு அவர்கள் பேரில் என்ன கோபம்? 60 வரை தம்பதிகள் ஒன்றாக வாழ்ந்து அதை கொண்டாடுகையில் சிறியவர்கள் போய் பார்த்து ஆசி பெறுவது நல்லதாமே. மாங்கல்ய பலம் கூட ஏற்படும் என்று சொல்கிறார்கள் என்றார் என் கணவர். இருக்கலாம், ஆனால் இவர்களிடம் எனக்கு ஆசி ஒன்றும் தேவையில்லை. அதனால் போகப் போகிறதில்லை என்றேன் தீர்மானமாக. அப்படியானால் சரி, உன்னை நான் அதை குறித்து இனிமேல் வற்புறுத்தப் போவதில்லை. உன் இஷ்டப்படி நடந்து கொள்ளலாம் என்று நிஷ்டூரமாக சொல்லிவிட்டு தம் அலுவலை கவனிக்கச் சென்றுவிட்டார் என் கணவர். எனக்கு தியாகராஜையரின் குடும்பத்தார் மீது யாதொரு விதமான பகையும் கிடையாது. தியாகராஜரின் மனைவி கமலா என் வரைக்கும் மிகவும் அன்புடன் தான் நடந்து கொண்டாள். தோட்டத்தில் மலரும் மல்லிகையிலிருந்து கனகாம்பரம் வரையில் பறித்து தோட்டக்காரன் மூலம் எனக்கு அனுப்புவாள். வாழை தார் போட்டால் சீப்பு சீப்பாக பழங்கள் வரும். இருந்தாலும் அவளிடம் எனக்கு உள்ளூர ஒரு வெறுப்பு. தியாகராஜனின் உடன் பிறந்த சகோதரன் கோபாலனுக்கு பெரிய குடும்பம். 45 8 குழந்தைகள். மூத்தது பெண். 20 முடிந்து 21 வயசிலும் அவளுக்கு வரன் ஒன்றும் திகைத்து வரவில்லை. துடைத்து வைத்த சிலை மாதிரி வாழிப்பான உடலும் தீந்த மூக்கும் சுழலும் விழிகளுமாக அப்பெண் மங்களத்தை பார்த்தாலே பசியாறி போகும். அப்படி பயங்கிளியாக பெண் பிறந்தாலும் அவளுக்கு கல்யாணமாவது தற்கால சமூகத்தில் ஒரு பிரச்சனையாகத்தானே இருக்கிறது. வரதட்சணை 1000, நகைகள் 1000, வைரத்தோடு 1000, சீர்வரிசைகள் 1000, பிறகு இருக்கவே இருக்கிறது கல்யாணச் செலவு. இப்படி 1000 பணம் செலவழிக்க பெண்ணை பெற்றவர்கள் எல்லாரும் பெரிய பணக்காரர் அல்லவே. கோபாலனுடைய மாதச் சம்பளம் 180 ரூபாய். கிம்பளம் வருகிற உத்தியோகம் அவருக்கு வாய்க்கவில்லை. உப்பிலிருந்து நெருப்பு பெட்டி வரை, டயாபெட்டிஸிலிருந்து டிஸ்பெப்சியா வரை வரும் வியாதிகளுக்கு செலவழிப்பதெல்லாம் இந்த 180 ரூபாயிலிருந்துதான் ஆக வேண்டும். மாதம் பிறந்து 8 மேல் அவர் உள்ளத்தில் ஆரம்பிக்கும் சோர்வு 30 இது என்ன வாழ்க்கை, இது என்ன வறுமை என்று கசப்புடன் அழுத்துக்கொள்ளும் அளவுக்கு பெருகிவிடும். ஆனால் அவர் ஏதோ ஒரு உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் தான் வாழ்க்கை நடத்தி வந்தார். மங்களம் அந்த வருஷம் 10 தேறிவிடுவாள். பிறகு அவளுக்கு குறுக்கெழுத்து போதித்து எல்லாரையும் போல வேலைக்கு அனுப்பிவிடலாம் என்று நம்பிக்கையுடன் கோபாலன் காலத்தை கடத்தி வந்தார். மங்களத்தின் மனதில் தனக்கு கல்யாணம் ஆகவில்லையே என்கிற ஏக்கமே இல்லை. கல்யாணம் என்பது பணத்தை ஈடாக வைத்து நடத்தப்படும் சடங்கு என்பதே அவள் அபிப்பிராயம். இளம் உள்ளங்கள் இரண்டும் ஆனந்தமாக பிணைந்து வாழ வேண்டிய புனிதச் சடங்காக இருந்த கல்யாணம் தற்கால சமூகத்திலே வியாபாரமாக மாறியிருந்ததே அவள் அந்த முடிவுக்கு வர காரணமாக இருந்தது. அவளுடன் படித்த அவள் தோழிகளுக்கு விவாகம் நடக்கும்போது மங்களம் போய் வந்தாள். அங்கெல்லாம் அவள் கண்டதும் கேட்டதும் பணமும் சீரும் தான். வெள்ளியிலே ஷேவிங் செட் வாங்கி மாப்பிள்ளைக்கு கொடுக்கவில்லை என்று ஒரு மாப்பிள்ளை காசி யாத்திரை கிளம்ப மறுத்தார். மணப்பெண்ணின் கழுத்தில் தாய் வீட்டாரால் போடப்பட்ட சங்கிலியில் 1 எடை குறைந்ததாம். அதற்காக பெண்ணின் மாமியார் கல்யாண விருந்தை சாப்பிட மறுத்தாள். எங்கேயோ அத்தி பூத்தாற்போல் 1-2 சௌஜன்யமான விவாகங்களும் நடந்தன. மணவாழ்க்கைக்கும் வெள்ளி ஷேவிங் செட்டுக்கும் இவ்வளவு நெருங்கிய உறவா? பிறந்த வீட்டிலிருந்து பெண்ணுக்கு போடப்படும் நகைகளின் எடைக்கும் பெண்ணின் மாமியார் உண்ணாவிரதத்துக்கும் இவ்வளவு நட்பா என்று மங்களம் எண்ணி வியந்தாள். இதனால் அவள் மனம் கல்யாணத்தில் கசப்பை காண்பித்தது. அவளுடைய பெரியப்பா தியாகராஜ ஐயர் மனசு வைத்தால் அவளை தகுந்த இடத்தில் விவாகம் செய்து கொடுக்கலாம். செழித்து படர வேண்டிய அந்த பசுங்கொடிக்கு ஒரு கொம்பை ஊன்றியிருக்கலாம். மங்களத்தின் தம்பி சபேசனுக்கு
அவர் 8வது வகுப்புக்கு சம்பளம் கட்டி வந்ததே பெரிய பாக்கியம் என்று நினைக்க வேண்டும். மாதம் பிறந்தவுடன் 4 தடவைகளாவது சபேசன் பெரியப்பா வீட்டின் வாசல்படியில் போய் நின்றாக வேண்டும். இன்று வா, நாளை வா, இதென்ன பெரிய தொல்லையா போச்சு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அவன் பெரியம்மா கமலா அவனிடம் ஒரு 5 ரூபாயை எடுத்து கொடுப்பாள். கமலம், இந்த மாசம் அவனுக்கு ஏதோ புஸ்தகம் வாங்க வேண்டுமாம், கூட ஒரு 5 ரூபாய் கொடுத்தனுப்பு என்று சொன்னார் தியாகராஜன். ஆமா, புஸ்தகம் வாங்கினான். மாசம் மாசம் என்ன புஸ்தகம் வாங்குகிறதாம், இவாளுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் இங்கே கொட்டி வச்சிருக்கு. பீரோவை பட்டென்று திறந்து டப்பென்று மூடி ஒரு 5 ரூபாய் நோட்டை கொண்டு வந்து சபேசன் முன்னால் எரிந்துவிட்டு போனாள் கமலா. பெரியப்பா அருகில்தான் உட்கார்ந்திருந்தார். உணர்ச்சியற்ற ஜடப்பொருளாக அவர் எப்படித்தான் இருக்கிறாரோ? நம்மால் முடியவில்லையே என்று நினைத்து கண்களில் கண்ணீர் தழும்ப சபேசன் ரூபாயை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போனான். கண் சிவக்க அழுது கொண்டு வரும் சபேசனை கண்டதும் அவன் தாயின் மனம் வேதனையால் துடித்தது. ஏண்ட அழற என்று கேட்டாள் வேதனை படரும் விழிகளால் அவனை பார்த்து. அம்மா, நான் இந்த மாசத்தோடு பள்ளிக்கூடம் போவதை நிறுத்திவிடுகிறேன். இந்த மாதிரி வார்த்தைகளை முடிக்காமலேயே சபேசன் மழமளவென்று கண்ணீர் பெருக்கினான். நிறுத்திவிட்டு மிட்டாய் கடைக்கு போடா, இஞ்சி வெங்காயம் நறுக்கி தரலாம். படித்தவனெல்லாம் ததிங்கனத்தோம் போடுறான், இவன் பள்ளிக்கூடத்திலிருந்து நிக்க போறானாமே என்றார் எரிச்சலுடன் மகன் சொல்வதை கேட்டுக்கொண்டு வந்த கோபாலன். அதுவே தேவலை அப்பா, இந்த மாதிரி யாசகம் வாங்கி படிப்பதை விட அதுவே தேவலை என்றாள் மங்களம். அவள் முகம் கோபத்தால் சிவந்திருந்தது. கையில் இருந்த காகிதத்தை ஒரு முறைக்கு பல முறைகள் படித்துவிட்டு அவள் தீர்மானத்துடன் சபேசனை பார்த்தாள். சபேசா, எனக்கு ஒரு கம்பெனியில் டைப்பிஸ்ட் வேலை கிடைத்திருக்கிறது. அடுத்த மாசத்திலிருந்து பெரியப்பா வீட்டுக்கு யாசகத்துக்கு போகாதே. ஆமாம் என்று உரக்க கூறினாள் மங்களம். கோபாலன் திடுக்கிட்டு நின்றார். பிறகு மகிழ்ச்சியுடன், வேலை கிடைச்சிருச்சா, பரவாயில்லையே என்றார் அவர். என்ன பரவாயில்லை, வயசு வந்த பெண்ணை ஆபீஸுக்கு அனுப்புவதாவது? எனக்கென்னவோ ஒன்றும் பிடிக்கவில்லை. அறிவு வளர்ச்சிக்கு பெண்கள் படிக்க வேண்டியதுதான். மங்களம் சம்பாதித்துத்தான் நம் வயிற்றை கழுவ வேண்டுமா என்ன? எப்படியோ இன்னும் 5-6 வருஷங்கள் பொறுத்தால் சபேசன் தலையெடுத்து விட மாட்டானா? மூத்த குழந்தையை லட்சணமாக கல்யாணம் செய்து கொடுத்து கண்குளிர பார்க்கணுமேங்கிற ஆசை உங்களுக்கு இல்லையே என்று படபடவென்று சொற்களை கொட்டினாள் மங்களத்தின் தாய் சம்பகம். அடட, அவளுக்கு கல்யாணம் பண்ணி கண் குளிர பார்க்க வேண்டுங்கிற எண்ணம் எனக்கு எப்படி இருக்கும் சொல், உனக்குத்தான் இருக்கும் என்று குத்தலாக கூறினார் கோபாலன். உங்களுக்கு அந்த எண்ணம் இருக்கிற சுவடே தெரியவில்லையே. இந்த ஆபீஸுக்கு எழுது, அங்கே எழுது என்றுதானே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த தஞ்சாவூர் பிள்ளையை போய் பார்த்து கேட்கிறது தானே என்றாள் சண்பகம். தஞ்சாவூர் பையனா? அவனுக்கு நம் மங்களத்தை பிடித்திருக்கிறதாம். ஆனால் அவன் அம்மாவுக்கு நாட்டு பெண் நிறைய சீரும் சிறப்புமாக வரவேண்டுமென்று ஆசை. பவுன் விற்கிற விலையிலே 15 பவுன்கள் நகை போட வேண்டுமாம். அப்புறம் இருக்கவே இருக்கிறது மற்ற செலவுகள். மங்களத்துக்கு இந்த கல்யாண ஜாபிதாவை கேட்க பிடிக்கவில்லை. அங்கிருந்து எழுந்து விட்டாள். அப்புறம் என்றாள் சண்பகம். அப்புறம் என்ன அம்மா, அப்பாவுக்கு மஞ்சள் கடிதாசுதான் தேவை. நான் வேலைக்கு போகிறேன் என்றாள் மங்களம் உறுதியாக. அவள் அங்கிருந்து சென்றதும் சம்பகம் கோபாலனிடம் மெதுவாக, உங்கள் அண்ணாவிடம் 3000 ரூபாய் கடன் கேட்டு பாருங்கள். நீங்கள் ரிட்டையர் ஆனதும் வருகிற பணத்தில் திருப்பி தந்திடலாம் என்றாள். அண்ணாவிடமா? என்னை நம்பி அவரா கடன் தருவார்? அண்ணாவுக்கு வருகிற முதல் தேதி 60ஆம் கல்யாணம். அதற்காக அவருக்கு அன்பளிப்பு என்ன தரலாம் என்றுதான் யோசிக்கிறேன். ஆமா, எனக்கு நினைவே இல்லையே. அண்ணாவுக்கும் அண்ணிக்கும் புடவை வேஷ்டி வாங்க வேண்டுமே என்று கவலைப்பட்டாள் செண்பகம். வாசலுடன் மங்களம் போய்க் கொண்டிருந்தாள். தாழை மடல் போன்ற பசுமையான நிறம் சுழலும் விழிகளால் என்னை பார்த்து பின் புன்முறுவல் செய்தாள். ஆபீஸுக்கா என்றேன். ஆமாம், 100 ரூபாய் சம்பளம். குடும்பம் கஷ்டப்படாமல் இருக்குமே என்றாள் மங்களம். ஆமாம் என்றேன் நான். ஏதோ ஒரு அயர்வு என் உள்ளே தோன்றி மனத்தை உலுக்கியது. கணவனுடன் வாழ வேண்டிய வயசு, வீட்டில் லட்சுமியாக இருந்து இல்லறம் நடத்த வேண்டிய பெண், பிறந்த இடத்தின் வறுமை காரணமாக
பணமில்லாமல் அவளை ஏற்க ஒரு படித்த இளைஞனும் வராத காரணமாக வாடி வதங்கி உழைக்கிறாள். மங்களம் தெருக்கோடியை கடந்து செல்லும் வரையில் பார்த்துவிட்டு அயர்வுடன் திரும்பினேன். எதிரில் தியாகராஜ ஐயரின் மனைவி கமலா நின்றிருந்தாள். வாருங்கள். பார்த்தாயோல்யோ என்றாள் கமலா. எதை, யாரை? வயசு பெண், வேலைக்கு போகிறதை. பார்த்தேன். அதான் கேட்டேன். காலாகாலத்தில் கல்யாணம் பண்ணி வைக்காமல் வேலைக்கு அனுப்புகிறானே கோபாலன், அவனை சொல்ல வேண்டும். கல்யாணம் பண்ண வேண்டியதுதான், அதற்கு நிறைய பணம் வேண்டுமே. கமலா சாமர்த்தியம் நிறைந்தவள், சாதுரியமாக பேச்சை மாற்றினாள். பார்த்தாயா, வருகிற வெள்ளிக்கிழமை எங்களுக்கு 60 கல்யாணம். அதற்காக உன்னை அழைக்க வேண்டுமென்று வந்தேன். பின்னால் யாராவது வந்து கூப்பிடுவார்கள். நானே நேரில் சொல்வது போல ஆகுமா? தவறாமல் வந்துவிடு என்றாள். அவள் விடை பெற்று வாசல் வரைக்கும் சென்ற பிறகுதான் எனக்கு தெரிந்தது, என் கை தானாகவே இயங்கி அவளுக்கு குங்குமம் கொடுத்து அனுப்பி இருக்கிறதென்று. உலகத்தில் 60 பிராயம் வாழ்ந்தவர்கள் இம்மாதிரி வைபவங்களை கொண்டாட வேண்டியதுதான். மஞ்சளும் குங்குமமும் பூவும் நிலைத்து கணவனுடன் வாழ்ந்து வருவதே ஒரு பாக்கியமாக அல்லவா பெண்கள் நினைத்து வருகிறார்கள். ஆனால் மலர்ந்து மணக்கும் மலரை இறைவனுக்கு சூட்டுவது மரபு, தலையில் சூடிக்கொள்வது வழக்கம், பறித்து கசக்கி போடுவது அல்ல. மங்களம் மலர்ந்து மணம் வீசும் மலர். அவளை தகுந்த கணவனுக்கு மனம் செய்வித்து தியாகராஜ ஐயர் தம்பதி பெருமைப்படலாம். இவர்களின் 60 கல்யாண வைபவத்தை விட அது சாலச் சிறந்தது என்று எனக்கு தோன்றியது. எனக்கு தோன்றி என்ன செய்வது? அதன் பிறகுதான் அழைப்பிதழ் வந்தது. எங்கள் வீட்டில் சிறு பூசல் எழுந்தது. சரி, நமக்கென்ன, 4 பேரைப் போல் போய் கல்யாணத்தை பார்த்துவிட்டு விருந்து சாப்பிட்டு பெரியவர்களின் ஆசியை பெற்று வந்துவிட வேண்டியதுதான். போகப் போகிறேன் என்று பூசல் நடந்த அன்று மாலையே காரியாலயத்திலிருந்து திரும்பி வந்த என் கணவரிடம் கூறினேன். அவர் எனக்கு அளித்த பதில் ஒரு புன்முறுவல்தான். தர்க்கம் செய்வேன், பிறகு ராமரை பின்பற்றிய சீதையைப் போல் பணிந்து விடுவேன் என்பதுதான் அவருக்கு தெரியுமே. ஆனந்தமாக வைபவமாக தியாகராஜ தம்பதியரின் 60 கல்யாணம் நடந்தது. நானும் தான் போயிருந்தேன். கோபாலனுக்குத்தான் என்ன மனசோ தெரியவில்லை. வீட்டிலிருந்த வெள்ளித்தட்டை அடகு வைத்து மண்ணிக்கு பட்டுப்புடவையும் அண்ணாவுக்கு பட்டு வேஷ்டியும் வாங்கியிருந்தார். சம்பகம் ஓடி ஓடி தன் மகள் கல்யாணத்துக்கு வேலை செய்வது போல் பறந்தாள். வறுமையில் வாழும் இவர்கள் பொருட்செல்வம் குறைந்தவர்களாக இருந்தாலும் அறிவு செல்வம் படைத்தவர்களாக இருக்கிறார்களே என்று வியந்தேன். அன்று காலை மங்களம் கல்யாணத்துக்கு வரவில்லை. பாவம், சிறுசுதானே, கிழங்களுக்கு என்ன கல்யாணம் வேண்டியிருக்கிறது என்று நினைத்து வரவில்லையோ என்னவோ என்று எண்ணினேன். மாலையும் என்னை வீட்டுக்கு அனுப்ப கமலா மறுத்தாள். ஒருவேளை நலங்கு உண்டோ என்று நான் ஆச்சரியத்தில் மூழ்கியிருந்த சமயம் மங்களம் ஓடி ஓடி வந்தாள். நேராக காரியாலயத்திலிருந்து வந்திருக்க வேண்டும். சோர்ந்த முகத்தில் புன்னகை தவழ உள்ளே வந்தவள் கையிலிருந்த பொட்டலத்தை எடுத்துக்கொண்டு பெரியப்பாவின் அறைக்குள் நுழைந்தாள். வா அம்மா என்று கூப்பிட்டார் தியாகராஜன். பெரியம்மாவை கூப்பிடுங்கள் பெரியப்பா, இருவரும் சேர்ந்து நில்லுங்கள். கமலா வந்து கணவர் பக்கத்தில் நின்றாள். மங்களம் கையிலிருந்த பொட்டலத்தை பிரித்தாள். அதிலிருந்து ஒரு சால்வையையும் ராமாயண புஸ்தகத்தையும் எடுத்தாள். பக்தியுடன் பெரியப்பாவின் முன்பு வைத்துவிட்டு பெரியம்மாவிடம் குங்குமச்சிமிழ் ஒன்றை கொடுத்து அவர்கள் பாதங்களில் வணங்கினாள். என்னம்மா இதெல்லாம், குழந்தே என்று தியாகராஜன் தடுமாறினார். என்னடி அம்மா இது? கமலா வியப்புடன் பார்த்தாள் மங்களத்தை. இன்று முதல் தேதி இல்லையா பெரியப்பா? எனக்கு சம்பளம் வந்தது, என்னுடைய அன்பளிப்பு என்றாள் மங்களம் நிறைந்த மனத்துடன். கோபாலா என்று அழைத்தார் தியாகராஜன். பிறகு எதிரில் வந்து நின்ற தம்பியை பார்த்து, நாளை போய் தஞ்சாவூர் பிள்ளையின் தாயை பார்த்து பேசி வருவோமா என்று கேட்டார். கோபாலன் ஒன்றும் புரியாமல் விழித்தார். ஆமா, நான் அந்த பையனை பார்த்திருக்கிறேன், நன்றாக இருப்பான், மங்களத்துக்கு ஈடாக இருக்கும், பார்த்து முடிவு செஞ்சிடலாம் என்றாள் கமலா. மன்னி, மங்களத்தின் கல்யாணம் எங்கள் பொறுப்பு, நீ கவலைப்படாதே என்று கூறிவிட்டு, இங்கே வா மங்களம், அடுத்த மாசத்திலிருந்து உனக்கு உத்தியோகம் இல்லாமல் போகட்டும், இதுதான் என் ஆசீர்வாதம், தெரிகிறதா என்று கமலா கேலி செய்தாள். நிறைந்த மனம், நிறைந்த அன்பு என்று எதை சொல்வது? நான் தான் அன்பாக இருக்கிறேன் என்று 4 பேர்கள் எதிரில் தம்பட்டம் அடிப்பதையா? இல்லை,
நீருப்பூத்த நெருப்பு போல் மனத்தின் அடித்தளத்திலே பெருகி வழியும் அன்பை சமயம் நேர்ந்தபோது தியாகராஜ தம்பதி வெளியிட்ட மாதிரியையா? எனக்கு புரியாமல் என் கணவரை கேட்டேன். விடை நான் சொல்ல வேண்டாம், நேரிலேயே தெரிந்து கொண்டாயல்லவா என்று வழக்கமான தன் புன்சிரிப்புடன் கூறினார் அவர். இதேபோல் பல பிரபல எழுத்தாளர்களின் கதைகளை ஒலிவடிவில் கேட்க தமிழ் கதை பூங்கா சேனலுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.